புத்தியுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நவராத்திரி பூஜையோட மூன்றாவது நாளில் இருக்கிறோம். இந்த மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது துர்கை வழிபாட்டோட கடைசி நாள். இந்த நாளன்னைக்கு துர்கா தேவி ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள். எந்த ஸ்வரூபம் அப்படின்னா வாராஹி அப்படின்ற அம்மனாக காட்சி தருகிறாள். இந்த வாராகி யாருன்னா நம்ம இரண்டாவது நாளில் சொன்னோம் இல்லையா, ராஜராஜேஸ்வரியாக காட்சி தராள்னு, அந்த ராஜராஜேஸ்வரியோட சேனாதிபதியாக இந்த வாராகி அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாராகி அம்மனுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த வாராகி அம்மனை நம்ம வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் போக்கிடுவாளாம். அது மட்டும் இல்லை, பாவத்தை மட்டும் போக்குபவள் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் இடர் தரும் தொல்லைகளை தீர்ப்பவள் அப்படின்னு தான் இந்த வாராகி அம்மன் பண்ணுவா அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த இடர் தரும் தொல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மந்திரம் தான் ஞாபகம் வரும். அது வந்து துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே இது துக்க நிவாரண அஷ்டகம் எப்படி சொல்கிறோம், இது யார் எழுதினா அப்படின்னா துர்கை சித்தர் அப்படின்றவர் எழுதினார். இந்த துர்கை சித்தர் எப்பவுமே பாடல்கள் எல்லாம் எழுதுவார். அவருக்கு என்ன ஒரு வழக்கம்னா, இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பீடத்தில் வந்து துர்கை அம்மன் உட்கார்ந்துருப்பா இல்லையா, அந்த பீடத்துக்கிட்ட போய், அதாவது இந்த சன்னிதானத்தில் போய் இவரோட பேப்பர் அங்கே வச்சுடுவாராம். அதுக்கு மேலே ஒரு ரெட் இங்க் பேனாவையும் வச்சுட்டு, அம்மா நீ விட்ட வழியை நான் எடுத்துக்கிறேன், இந்த பாடல் எப்படி வெளியில் வரணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு துர்கை சித்தர் வெளியில் வந்துடுவார். மறுநாள் காலையில் அந்த பேப்பர் எடுக்க போவாராம். அதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இந்த துர்கை அம்மன் என்ன பண்ணுவாளாம், அவள் ஆசைப்படுற அந்த லிரிக்ஸை, என்னெல்லாம் வரிகள் வரணும்னு துர்கை அம்மன் ஆசைப்படுறாளோ அந்த ரெட் கலர் பேனால் அடித்து எழுதி வச்சுருப்பாளாம். அந்த அளவுக்கு இந்த துர்கை சித்தருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கொடுப்பினை. அதே மாதிரி இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை எழுதிட்டார். அதில் வந்து ஒரு வரி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நான் சொல்லிடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கார். எழுதி அம்மன் கிட்ட வச்சாச்சு. வச்சுட்டு இந்த பேனாவையும் வச்சுட்டு, அம்மா உன்கிட்ட நான் சரணாகதி அடைகிறேன், இந்த அஷ்டகம் எப்படி வரணும்னு நீ நினைக்கிறியோ அதை மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார். மறுநாள் காலையில் நேராக சன்னிதானத்துக்கு போகிறார். அந்த பேப்பர் எடுக்கும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் இந்த துர்கை சித்தர். ஏன்னா அந்த துர்கை அம்மன் என்ன பண்ணியிருக்கா, அந்த வரி இருக்கு இல்லையா, இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை, அதை அப்படியே வச்சுட்டு என்று நான் சொல்லிடுவேன் எப்படி மாற்றிருக்கா அப்படின்னா என்று நீ சொல்லிடுவாய் அப்படின்னு மாற்றினாராம். அதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், அப்படியே மெய்சிலெடுத்து போயிட்டாராம் துர்கை சித்தர். அது அப்போது அவருக்கு அப்போ தான் ஒரே விஷயம் உறுதியாயிடுத்து, இந்த மாதிரி அம்மனே எழுதியிருக்கா அப்படின்னா இந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்கிற எல்லாருக்கும் இடர் தரும் தொல்லைகள் நீங்கும், இது வந்து சத்தியமான விஷயம். அந்த அற்புதமான துக்க நிவாரண அஷ்டகத்தை நாம் எல்லோரும் இப்பொழுது கேட்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமேலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையின் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே நவராத்திரி மூன்றாம் நாளிலே துர்கையை வாராகி அம்மனாக தொழுவார்க்கு ஒரு குறையும் இல்லையே வாழ்வில் ஒரு பயமும் இல்லையே நல குறையும் இல்லையே மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கன்னிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் சக்தி
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கானுறு மலர் என கதிரொளி காட்டி காத்திட வந்த நிவாரணி காமாட்சி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சங்கரி சவுந்தர் சபையினில் வந்தவளே பொங்கரிமாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே அம்மா எங்கள் குலம் தழைத்திட எழில் வடி உடனே எழுந்த நல் வாராகியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமா பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொண்டிடும் குமரனை குணமிகு வேளனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தி எனும் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி வாராகி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஒளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பண பறை ஒளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அருளிட வருவாய் என் குல தேவியளே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தரும் கொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுட தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகம் அது தந்திடுவாய் படத்தரும் இருளில் பரிதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்
बाला चामुंडेश्वरी जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयंती मंगलकारी जय जय श्रीदेवी जय जय शंकरी गौरी कृपा करी दुख निवारणी कामाक्षी ओम शक्ति 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 ओम काली ओम काली ओम शक्ति ओम।